நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு நேற்று ஒரே நாளில் 60,097 பேர் குணமடைந்ததை அடுத்து கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 20,37,870 அதிகரித்துள்ளது. இதன் மூலம் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை விகிதம் 73.64% உயர்ந்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 27,67,273 அதிகரித்துள்ளது. 20,37,870 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் இதுவரையில் 52,889 பேர் உயிரிழந்துள்ளனர். 676,514 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 156,920 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 437,870 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் 20,687 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 14,279 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 63,703 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 2,820 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 11,068 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 139,447 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 4,226 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திர பிரதேசத்தில் 85,130 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 218,311 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 2,820 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 16,333 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 31,390 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 175 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 79,798 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 156,949 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 4,201 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 5,709 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 349,654 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 5,850 பேர் குணமடைந்ததால் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 289,787 அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் 121 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 6,007 அதிகரித்துள்ளது. தற்போது 53,860 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் நேற்று புதிதாக 1,182 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டில் 344 பேருக்கும், திருவள்ளூரில் 489 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 249 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு 2,23,06,538 அதிகரித்துள்ளது. 784,353 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,50,47,782 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 56,55,974 பேர் பாதிக்கப்பட்டு 175,074 பேர் உயிரிழந்துள்ளனர். 30,11,098 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 314,11,872 பேர் பாதிக்கப்பட்டு 110,019 பேர் உயிரிழந்துள்ளனர். 25,54,179 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 9,32,493 பேர் பாதிக்கப்பட்டு 15,872 பேர் உயிரிழந்துள்ளனர். 742,628 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 5,92,144 பேர் பாதிக்கப்பட்டு 12,264 பேர் உயிரிழந்துள்ளனர். 485,468 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.